வணக்கம் நேர்கே ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியாவினுடைய எந்த பகுதியை நீங்கள் தொட்டு காட்டினாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில பண்பாட்டு கலாச்சார ரீதியான தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்க புதுகையில பார்த்துருந்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்கக்கூடிய கலாச்சார வரலாற்று மற்றும் பாரம்பரியமான எத்தனை பின்னணிகள் ஒன்றாக இணைந்திருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கொண்டிருக்கலாம் அந்த வகையில இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக பொதுகையை வழங்க இருக்கிறது இதை இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இரண்டு முக்கியமான ஆளுமைகள் இங்கே வந்திருக்காங்க டாக்டர் செந்தில்குமார் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்காரு பல பத்தாண்டுகளாக அவர் அரசியல் அறிவியல் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் காஷ்மீரத்திலிருந்து வந்து நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்காங்க வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் டாக்டர் டி கே ஹரி இக்கே ஹரி புதிய நேர்களுக்கு புதியவர் அல்ல பாரத் ஞான் என்ற அமைப்பின் மூலமாக பலவிதமான பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய பலவிதமான நிகழ்ச்சிகளை இந்த உலகம் முழுக்க அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் பல நூறு புத்தகங்களை எழுதியிருக்காரு பல குறும்படங்களை இது தொடர்பாக ஏற்றிருக்கிறார் காஷ்மீரத்தை பற்றின பல அழகழகான தகவல்களை இன்னைக்கு நம்மளோட அவர் பகிர்ந்து கேக்கிறார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் ரொம்ப ஒரு ஒரு அருமையான நிகழ்ச்சியை வந்து பொதுகை வந்து இது வழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கே தெரியாத பல வேர்கள் வந்து எப்படி ஊடாடி போய் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு அழகிய மலர்களாக ஒரு கலாச்சார மலர்களாக பூத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இதில் வாழ்க்கை பின்னணி எப்படி அதாவது வாழ்வியல் முறைகள் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் நான் சுந்தில்குமார் சர்டிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வடகோடி தென்கோடி அப்படிங்கிற இணைப்பு வந்து எப்படி சாத்தியப்படுது அதை எது சாத்தியப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து வாசு தெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்டு ஒரு ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லேட்டின் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை வந்து நார்த் அமெரிக்காவட்டும் இங்கே இருக்கக்கூடிய இன்வென்ஷன்ஸு டிஸ்கவரிஸ் எதாக இருந்தாலும் விதின் ஒரு டூ டேஸில் வந்து இட் இல் பி ரீச்சிங் எனி பார்ட் ஆஃப் த குளோப் ஸோ இந்த சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு இந்த குளோபலைஸ் வேர்ல்டில் வந்து எதையுமே தனித்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா காஷ்மீர்லேருந்து அலகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் டூயிங் பிஹெச்டி

இது வந்து இவ்வளோ கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ் எவ்ரி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்லாங்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லைங்களா பட் இதை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் டெமோக்ரஸி இஸ் சர்வைவிங் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான் சர்தார் பட்டேல் அவர்களுடைய பெருமையை போட்டு விதமாக தான் ஒரே பாரதம் உனது பாரதம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் அறிவிச்சார் ரொம்ப அற்புதமான தொடக்கத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க டாக்டர் டி கே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எக்ஸ்டென்ஸிவ் அதை பத்தி ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய புதிய புதிய தகவல்களை வந்து உலகத்துக்கு பல நாடுகளில் இத சொல்லிட்டு இருக்கீங்க இதுல எனக்கு முக்கியமான முதல் கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட ஒரு ஒரு பிரதேசத்தையும் ஒரு தாயாக உருவகப்படுத்துற தன்மை நம்ம கிட்ட இருக்கு இப்போ தமிழையும் நம்ம தமிழ் தாய் அப்படிங்கிறோம் தமிழகத்தையே ஒரு தாயாக தான் உருவாக்கி மனோன்மணியம் சுந்தரனார் பாடுறாரு அந்த மாதிரி காஷ்மீரத்தையும் அப்படி பாடுற வழக்கம் இருக்குதானே நிச்சயமா இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து காஷ்மீர புறவாசினி என்ற பேர்ல வந்து அவங்க அழக்குறாங்க ஒரு அழகான பேர் அது தட் இஸ் காஷ்மீர ஊர்ல வசிக்கிற பூர்னா புறம் பூர் அங்க வந்து வசிக்கிற தேவி அது சாரதா தேவி அதை பற்றி போட்டு பாட்டுகிட்டுலாம் இருக்குது நீங்கள் சொன்னால் மாதிரி தமிழ்தாய் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து பூம்பாருக்கு போனால் தொன்மூதாட்டின்னு நம்மளுக்கு வளர்க்காங்க தொன்மூதாட்டி வளர்க்கணும் நம்மளுக்கு உண்டு அது மாதிரி அதே மாதிரி ஸோ காஷ்மீரத்து இருக்குது ஸோ நாங்கள் இது என்ன பண்ணுவீங்கன்னா தேஷ் பிரதேஷ்னு ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கோம் அதில் இதை ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி கொண்டு வரும் ஒரு ஒரு பிரதேசத்துக்கும் இருக்குது நம்மளுக்கு நீங்கள் வந்து தெலுங்கு நாட்டுக்கு போனீங்கன்னா தெலுங்கு தள்ளின்னு இருக்காங்க ஒடிசா போனீங்கன்னா உத்கல ஜனினு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் இருக்காது அந்த நம்மகிட்ட நீங்கள் வந்து கர்நாடக பண்ணிட்டு போனீங்கன்னா கனடா அம்பே அப்படின்வாங்க அது மாதிரி இருக்குது ஒரு ஊருக்கு இருக்குது ஸோ எப்படி நம்மளுக்கு தமிழ் தாயை நம்ம போற்றி பாராட்டி பாட்டு ஒரு ஒன்று பண்ணுறோமோ நம்ம வர்ணனை பண்ணுறமோ அதே மாதிரி காஷ்மீரில் உள்ள காஷ்மீர் புறவாசினி இதே நீங்கள் இன்னொரு நீங்கள் குளோபல் லெவல் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து அது வந்து பூமா தேவின்றோம் நீங்கள் இங்கிலாந்து போனீங்கன்னா அது பிரிட்டானியான்னு வாங்க பெண் பெண் பிரிட்டானியா தான் நீங்கள் வந்து ரஷ்யா போனீங்கன்னா மதர் ரஷ்யான்னு வாங்க ஸோ இந்த தாய்மையம் மூலமாக ஒரு ஒரு பிரதேசத்தை கொண்டாடுறது நம்ம இந்த மூலோகத்தில் இருக்கிற எல்லாரோடும் அது ஒரு பழக்கம் ஒரு பண்பு நம்ம தமிழ்தாய் கொண்டாடுற மாதிரி அவங்க காஷ்மீர புறவாசி சாரதா கொண்டாடுறாங்க அந்த சாரதா எப்படி நம்மளுக்கு தமிழ்தாயில் வந்து பலவிதமான நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம சாரதா தேவியும் பலவிதமான கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் ஒன்று வந்து தேவியாக பார்க்கலாம் கோவில் இருக்காங்க சாரதா தேவிக்கு அது வந்து அதே மாதிரி அவங்களோட எழுத்து முறை இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எழுத்து முறை வந்து லிப்பின்னு சொல்கிறோம் நம்ம அது வந்து அந்த ஊரோட லிப்பி பேர் சாரதா லிபி அதுக்கு பேர் எழுதுகிற லிப்பி பேர் சாரதா லிபி ஒன்று நம்மளோட லிபி என்ன தமிழ்நாட்டில் இருந்த லிபி வந்து பிராமியனாக சொல்லிச்சோமே கிரந்தம்ன்றது நம்மளோட ஸ்பெஷல் லிபி சாரதா லிபி வந்து காஷ்மீரத்துலேருந்து எப்படி வந்து மேற்கேயும் வட சென்றதோ பாரசீக நாடு அப்புறம் வந்து காஸ்பியன்சி அசர்பைஜான் ஜான் பாக்கு அங்கெல்லாம் சென்றிருக்கு வெஸ்டர்ன் சைனாக்கும் சென்றிருக்கு அங்கே வந்து கஷ்கர்னு ஊருக்கு ஊர் இருக்குது வெஸ்டர்ன் சைனல் அங்கேயும் அங்கேயும் இருந்த லிப்பி வந்து சாரதா லிப்பி தான் ஸோ ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட பலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சாரதா லிப்பி பழ அங்கே வந்து பல ஆயிரம் வருஷமாக பரவி இருக்கிறோம் அந்த சாரதா தேவியோட அருளால் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம கிரந்த லிப்பி இங்கேருந்து தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா பாலி எல்லாம் இருக்கு அங்கே போனால் கல்வெட்டில் நாங்கள் பார்க்கறதுலாம் கிரந்தம் லிப்பியில் நிறைய படிச்சிருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபோட்டோலாம் தென்கிழக்காசி நாடுகளில் ஆமாம் ஸோ நம்ம லிப்பி வந்து இப்படி வந்து நம்ம வங்கக்கடல் கடந்து அங்கெல்லாம் போயிருக்கு தென்கிழக்கு அங் அந்த சாரதா லிப்பி வந்து வடமேற்கு போயிருக்கு ஸோ இட்ஸ் அ ஸ்பிரெட் ஆஃப் சிவிலைசேஷன் ஸ்ப்ரெட் ஆஃப் கல்ச்சர் அது சாரதான்ற ஒரு பேரில் அதே மாதிரி நம்ம பார்க்கப் போனால் நம்ம சக்தி பீடன்ற வார்த்தை போய் பார்த்துக்கிறோம் காஷ்மீரில் மூணு சக்தி பீடம் இருக்கு ஆமாம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே மூணு சக்தி பீடம் இருக்கு இந்த சக்தி பீடம்ன்ற கான்செப்ட் நம்மளுக்கு ஆதி காலத்துக்கு ஆதிசங்கர் காலத்து அதிசங்கராக சக்தி பீடம் விற்கி போயிருக்காரு அதுக்கு பின்காலத்தையும் உண்டு அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி அதிசங்கடர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி அதுக்கு மேம் நம்மளுக்கு பலூச்சிஸ்தானில் சக்தி பீடம் இருக்குது ஹிங்கிலாஜன்ட்டு பலுச்சஸ்தான் வெஸ்டர்ன் பலுச்சஸ்தான் ஆல்மோஸ்ட் பர்ஷியன் பார்டரில் இருக்குது நம்மளுக்கு ஹிங்கிலாஜ் மாத்தான்ட்டு அதே மாதிரி ஈஸ்ட்டில் வந்து திரிபுரா இருக்குது திரிபுரா சுந்தரி திரிபுரா சக்திபீரம் அதே மாதிரி நார்த்தில் நம்மளுக்கு வந்து சாரதா தேவி இருக்குது இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி சாரதா தேவி நம்மக்கிட்ட இல்லை அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரில் இருக்குது இன்னைக்கு அந்த கோவில் வந்து கிழமை இருக்குது தெற்கே வந்து நம்மளுக்கு வந்து எதுனா கன்னியாகுமரி வந்து ஒரு சக்தி பீடம் இருக்கு ஆமாம் ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து வடக்கே இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீரில் இருக்க சாரதா தேவி சக்தி பீடம் வந்து தெற்கே கன்னியாகுமரி இருக்கும் பாரதம் முழுசா சக்தி பீடங்கள் இருக்கு நம்மளுக்கு ஸோ அது ஒரு நம்மளோட ஒரு கனெக்ஷன் தான் நிச்சயமாக ரொம்ப அழகா சொன்னீங்க சார் அதாவது இந்தியாவினுடைய பெருமை பல விதமாகவும் மேற்காகவும் வடக்காகவும் திற்காவும் பரவி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா நீங்க தொட்டு காட்டுனீங்க இப்போ வந்து அவர்கிட்ட கேக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் உங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க சோ அப்படி நீங்க பாக்கும்போது என்ன ஒரு கல்ச்சுரல் ஃபீச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு ஒத்து வரா மாதிரியான சில விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் ஒரு ஒரு கல்ச்சருக்கும் ஒரு ஒரு சிவிலைசேஷனுக்கும் நிறைய யூனிக்னஸ் இருக்கு இப்போ காஷ்மீர் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ வாஸ் ஆல்சோ மை மைண்ட் ஸ்ட்ரக் வித் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒய் தேர் ஹேவிங் பேர்டு இல்லையா அது மாதிரி தாடி வச்சிருக்காங்க போயிருக்காங்க அது மாதிரி வந்து உக்காரலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உட்கார வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நெருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு நம்ம மக்கள்லாம் வந்து அந்த ஒட்ஸ் இதெட் டிசம்பர் மந்த்தெல்லாம் வந்து குளிர் பண்ணி அந்த வந்து ஒய் தீஸ் பீப்பிள் ஆர் ஹேவிங் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆஸ்கிங் மை செல்ஃப் அப்புறம் தான் தெரியல அந்த குளிர்ந்த பிர பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து பயங்கர ஹார்டாக இருக்கும் வலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஒரு 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 விஷயத்துக்குமே ஒரு ஒரு கலாச்சாரத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்குது திஸ் இஸ் நோன் டு பி காஸ் அண்ட் எஃபெக்ட் தேரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு பத்து அடிக்கு இல்லை இருபது அடிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சாமி பட் அது நல்லது இவன் வந்து அது எல்லா சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம கும்புறோம் வி ஆர் ட்ரெயிங் ஈச் அண்ட் எவ்ரி காட் வால்டேர் வந்து தி கிரேட் ஃப்ரெஞ்சு ஃபிலாசஃபர் ஹூ ஹஸ் coined த வேர்டு லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபார் ரெட்டர்னிட்டி டியூரிங் தி ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் விச் ஹேப்பன் இன் தியர் செவன்டீன் எயிட்டி நைனில்

மிகப்பெரிய அளவுக்கு ஒற்றுமையை வந்து நம்ம இந்திய பிரதேசங்கள் எல்லாத்திலையுமே பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபுட் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் கனெக்டடாக தான் இருக்கும் ஒரே பெயர் இருக்கும் ஒரே உணவு பெயருக்கு பல விதமான பெயர்கள் இருக்கும் இதில் முக்கியமாக இந்த பாயசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அது வந்து இந்தியா முழுக்க பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுது அப்போ காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு தொடர்பு இல்லை நம்ம பாயசத்தை தொடர்பு முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கு என்னோட புத்தகத்தை எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேன் பிராண்ட் பாரத் புத்தகத்தை எழுதியிருக்கேன் என்னன்னா பாயசம்ன்றது நம்மளுது நம்ம தமிழில் உபயோகப்படுத்துற பேரு அதே மாதிரி பாரத பல மொழியில் உபயோகப்படுத்துற பேரு பாயசம் அது இன்னொரு பேரு கீர்னு இருக்கு அதுக்கு கீர் அப்படின்ற பேருக்கு ரெண்டு ஒரே பேர் தான் வந்து மாத்தி மாத்தி உபயோகப்படுத்துறாங்க பல மொழி இல்லை தமிழ்நாட்டான பார்க்க போனீங்கன்னா பாயசம் பல விதமான பாயசங்கள் இருக்கு ஜவரிசி பாயசம் இருக்கு வேறு பாயசம் இருக்கு சேமியா பாயசம் இருக்கு பால் பாயசம் இருக்கு பால் பாயசம் நுங்கு பாயசம் இருக்கு இளநீர் பாயசம் இருக்கு பல விதமான பாயசங்கள் இருக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கப்பட்டீங்கன்னா தெற்கே ராமேஸ்வரம் கிட்ட திருப்பல்லாணின்னு ஒரு கிராமம் இருக்கு அது ஒரு ரொம்ப அழகான கோவில் அது வந்து திவ்ய தேசம் கிட்டது ஏன்னா ராமரங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி கோவில் இருக்கு திருப்பல்லா கோவில் திருப்பல்லாணிக்கு ஒரு ஸ்பெஷல் பாயசம் இருக்குது அது பேரை திருப்பல்லாணி பாயசம்னு பேர் அந்த கோயில் பிரசாதம் பாயசம் தான் எப்படி உங்களுக்கு திருப்பதிக்கு போனீங்கன்னா லட்டு கிடைக்குமோ காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சிபுரம் இட்லி கிடைக்குமோ இல்லைன்னா ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு விதமான பிரசாதம் கிடைக்கும் இது குருவாயூர் போனால் அதே மாதிரி பால் பாயசம் கிடைக்குமோ திருப்பலாணிக்கு போனீங்கன்னா திருப்பல்லாணி பாயசம் கிடைக்கும் உங்களுக்கு அது பேர திருப்பல்லாணி பாயசம் பேர் அது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் நம்ம தமிழகத்தோட பாயசம் பலாயிரம் வருஷமா இருக்குது பாயசம் அதே மாதிரி நம்ம காஷ்மீர் போனா போனிங் போனோம் நம்ம போனால் அங்கே வந்து பவானி கோவில் இருக்குது அம்மன் கோயில் பவானி அந்த பவானி அம்மன் பேரே வந்து கீர் பவானின்னு பேரு அவங்க பேரே பாயசன பிரியே அவங்க அவங்க பேரே வந்து பாயசன இஸ் பாயசம் விரும்பி

இன்னும் மேலே ஆண்கள் எடுத்துகிட்டு போனதும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த பாய்சன் பார்க்க போனால் இந்த இந்த பாய்சன்ற இனிப்பு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது ஏன்னா தசரதற்கு அந்த அக்னியில வந்து கொடுத்தது பாயசம் தான் கொடுத்தார் பிரசாதமா அதுதான் அவர் வந்து அவரோட மூணு மனைவிக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு அப்புறம் தான் வந்து ராமர் லக்ஷ்மணர்லாம் பிறந்தாங்க ஸோ பாயசன்றது நம்ம நம்ம பாரத கலாச்சாரத்தில் ஏழாயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்க கலாச்சாரம் இது இது பாரதம் முழுசாக பறவை இருக்குது இதை வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ணும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச எல்லாரும் வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம அதை வந்து நீங்கள் திருப்பாணிக்கு படைத்தாலும் சரி கீர்பவானிக்கு படைத்தாலும் சரி நம்ம தமிழ் தாய்க்கு படைத்து பாரத் மாதாக்கு படிச்சு எல்லோரும் நம்ம வந்து

தமிழ்நாட்டுல நீங்க பிரத்யேகமாக பார்த்த சில முக்கியமான விஷயங்கள் அந்த நம்ம வீட்டுல எல்லாம் இது பண்றதுதான் காக்காவுக்கு வந்து இப்ப சாதம் வைக்கிறது அதுமாரி இப்போ நான் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வள்ளலார் வந்து பக்கத்தில் வடலூர் அந்த வேர்க்கடலையை கூட வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த வேர்க்கடலையை வந்து வேரோட புடுங்கிறதுனால அந்த அது அந்த அந்த மண்ணுக்கு வலிக்கும் எவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க அந்த மண்ணுக்கு வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வேர்க்கடலைய சாப்பிட்றதே வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கல்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் அல்தோ ஒரு ஹிந்து கல்ச்சரில் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் நிறையா இருந்தாலும் பட் எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்னெஸ் இருக்குது எந்த எந்த கல்ட்டுமே வந்து ஒரு ராங் கல்ட்டு அப்படின்னே நம்ம சொல்லவே முடியாதுன்னு பார்த்திங்கன்னா அதேமாதிரி இப்போ விருந்தோம்பல் ஒரு எவ்வளோ இப்போ ஒரு புனிதமான விஷயம் பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி விருந்தோம்பல் இருக்கும் அந்தவங்களுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாடகையிலாம் வச்சு நல்ல உணவு பழக்கம் அப்போலாம் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அங்கே பார்த்து அப்படின்னா ரொட்டி ஸ்வீட் இருக்கும் சாய் இருக்கும் கம்பல்சரிலி வந்து பார்த்து அப்படின்னாக்கா சாய் ஏன்னா இந்த எதுக்கு இந்த சாய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அந்த ரொட்டி வந்து கடினமாக இருக்குமா அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஸோ தட் அதே ஆர் இது யூஸ் டூ ஹேவ் சாய் டீ அலுவாங்க ஒரு டீவி கூட அங்கே அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீ ஆனால் ஸோ பாயத்துலேருந்து நம்ம டீ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும் அது அது ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க முடியுது இதில் இன்னொன்று வந்து இந்த சக்தி பீடங்கள் பற்றி சொன்னீங்க சார் அது வந்து நீங்கள் தொட்டு காட்டிட்டு போயிட்டீங்க

நம்ம வந்து சுச்சீந்திரம் பெற்றுனா அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது அது வந்து பல் ஆமாம் சுச்சேந்திரத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம கன்னியாகுமரி அது வந்து முதுகு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி நம்ம வந்து காஞ்சி காமாட்சி ஒரு சக்தி பீடம் அதே மாதிரி அங்கே மூணு சக்தி பீடம் இருக்குது ஸோ இந்த இந்த சக்தி பீடம்ன்றது ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம வந்து தக்ஷன் தாக்ஷாயினி அவங்க வந்து நடனம் அதுலேருந்து வந்து அதெல்லாம் ஒரு புராண கதை இருந்தாலும் ஒரு பாரத மாதாவோடய உடம்புல இந்த பூமி இந்த பாரத தேசம் வந்து பாரத மாதாவோட உடம்பு அதில் அவங்களோட அங்கம் ஒரு ஒரு இடத்துல அழகாக பீடங்கள் அவங்களோட அங்கம் வந்து சேது எல்லாரோட சேர்ந்து இருக்கு ஸோ நம்ம வந்து பாரத மாதான்னு நம்ம இது இது வந்து சும்மா ஒரு ஜாகிரபிக்கல் லேண்ட் இல்லை இது நம்ம வந்து பாரத மாதாவோட பூமியில் பாரத மாதாவோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றது நம்ம அழகாக புரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை பண்ணோம் ஸோ வி ஆர் லிவிங் வித் நேச்சர் இயற்கையோடு சேர்ந்துருக்கும் அந்த பாரத மாதா அந்த சக்தி அதோடு சேர்ந்து இணைந்து அவங்களோட அருளால் அவங்க கொடுக்குற நம்மளுக்கு பொக்கிஷமோ அவங்க கொடுக்குற நம்மளுக்கு வளமை இயற்கையின் வளமையில் நம்ம இருக்கோன்றது அவங்களோட மடியில் இருக்கோன்றது நம்ம அதை புரிஞ்சுட்டா நம்ம வந்து ஈகாலஜியை சேர்ந்து யூஸ் பண்ணுவோம் அழகாக சேர்ந்து இருப்போம் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்வாயன்மெண்ட் ஈகாலஜி நம்ம வந்து அவளை கண்டுக்கிறதில்லை அது காஷ்மீராக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம இந்த ஒரு அடிப்படை நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா வி ஆர் லிவிங் இன் த லேப் ஆஃப் மதர் நேச்சர் தட் இஸ் சக்தி அதோட பீடம் இது இது பீடம் ஒரு இடம் இருக்கிற பீடம் நீங்கள் மூணு பீடமாக இருக்கட்டும் ஆறு பீடமாக இருக்கட்டும் எவ்வளோ இருந்தா இருக்கட்டும் பலுச்சிஸ்தானில் ஹிங்லாஜ் மாத்தான் இருக்கு நம்மளுக்கு இது இப்படி பார்த்தீங்கன்னா அமர்நாத் கோயில் பக்கத்தில் இருக்க தொண்டை அது எடுத்துக்காட்டுறது மகாமாயா அமர்நாத் கோயில் பக்கத்தில் இருக்கிறது அது தொண்டை இது வந்து பெஹல்காம் கிட்ட இருக்காது பெல்னா பஹல்காம் கிட்ட இருக்குது அது அது போகலாம் அதே மாதிரி மூணு சக்தி பீடம் இருக்கு உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் அதே மாதிரி இது இது பாருங்க லடாக்ல இருக்கு நம்ம காலில் ஆங்க்லெட் போடுறோம் இல்லையா நம்ம கோல்ஸ் போடுறோம் இல்லையா ஆமா அதான் அங்க இருக்கு அதுக்கு பாருங்க ஒன்னொன்னு ஒரு ஒரு இடத்துல நம்ம எவ்வளவு அழகாக நம்மளுக்கு அதே மாதிரி வந்து ஜம்மு காஷ்மீர்ல நம்ம சாரதா சரஸ்வதி பீரோ இது வந்து லிப்ஸு உதடு உதடு ஸோ நம்ம பேசுகிறத உதடு வச்சு தான் நம்ம பேசணும்போ அதனால வந்து அங்கே பாருங்கள் ஸோ சாரதா வந்து நம்ம பேசுறதுக்கு வாக் வரத்துக்கு அது மாதிரி ஒன்று அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து மூணு சக்தி பீடம் இருக்குது நம்மளுக்கு ம் நான் மாதிரி அது ஸோ இது ஒன்று ஒன்று நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி இருக்கணும் தாயை மதிச்சு இருக்கணும் தாயோட மடியில் நம்ம இருக்கணும்ன்ற தெரிஞ்சால் அந்த மடியை நம்ம வந்து சேதம் பண்ண மாட்டோம் அழுக்க பண்ண மாட்டோம் அதை குத்த மாட்டோம் நம்போ அது உணர்வு கொடுக்கறதுக்கு தான் இந்த சக்தி பீடமா பாரத முழுசாக இருக்குது நீங்கள் திரிபுரா போனீங்கன்னா நார்த் ஈஸ்டில் அங்கே அங்கே வந்து திரிபுர சுந்தரி இருக்கு சக்தி பீடம் இருக்கு அசாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி பீடம் இருக்கு உங்களுக்கு எல்லையே ரூபா மக்காளி ரூபம் இருக்குது டாக்கால டாக்கேஸ்வரி இருக்கு உங்களுக்கு எல்லா ஊரிலேயும் சக்தி பீடம் இருக்கு அதை நம்ம புரிஞ்சிக்கணும் நம்போ அந்த சக்தியோட நம்மளும் சக்தியோட ஜீவனை அழகாக நம்ம வந்து வாழணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது சக்தி ஒரு ஒரு பக்கம் புராண கதைகள் பாக்குறது பக்கம்னு நம்ம இயல்பா தினசரி வாழ்க்கையில வாழுறது ஒரு பக்கம் இதை நம்ம கலந்து வாழுறது நம்மளோட அதாவது இயற்கையால கலாச்சாரத்தால மட்டுமல்ல பெண்களும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்காங்க பெண் சக்திங்கிறது இந்தியாவை பல வகையில் இணைக்கக்கூடிய சக்தியா இருக்கேங்க அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சக்தி இல்ல நம்ம என்ன புரியணும்னா ஆஹ் பாரத தேசத்தோட கலாச்சாரமே எப்பவுமே இட்ஸ் ஆஹ் தான் பெண்கிட்ட முடிய நம்போம் பேட்ரி லீனியல் வேற நம்போ நம்ம ஜீன்ஸ் வந்து பேட்ரி லீனியல்ன்னு சொல்றோம் நம்போ பேட்ரி லீனியல் வேற மேற்றியாக்கள் வேற அது ஏழு விதமாக இருக்கு அது நம்மளுக்கு நம்ம வேற பேட்ரி லீனியல் சொசைட்டி ஏன்னா டிஎன்ஏ ஜீன்ஸுக்கு அது ஒன்று அது பேர் இருக்காது ஆனால் நம்ம மேற்றியாக்கள் ஸ்டைல் பெண்கள் கிட்ட தான் சொத்து இருந்தது பெண்கள் கிட்ட தான் அந்த நிலம் இருந்தது பெண்கள் கிட்ட தான் சீட்ஸ் இருந்தது நீர் சேமிப்பு பெண்கிட்ட தான் இருந்தது இந்த நாலு விஷயம் இருந்திருக்கு பெண்கள்கிட்ட லேண்ட் சீட்ஸ் கேட்டில் வாட்டர் ஒரு அக்ரேரியன் சொசைட்டி இது நாலு இருந்தால் தான் பெண்கிட்ட இருந்தால் தான் அந்த சமுதாயம் தான் அவங்களுக்கு வந்து வளமையாக இருந்திருக்கு பலாயிரம் வருஷங்கள் வளமையாக இருந்திருக்கு இது ஆங்கிலேயர்கள் வறட்சியாக தான் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களோட தாட்டில் வந்து ஆண் ஆதிக்கம் அவங்களோட சிந்தனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதனால் இதெல்லாம் பெண்கிட்டருந்து பறிச்சு எடுத்து ஆங்கில்கிட்ட கொடுத்தாங்க ஸோ த வாட்டர் விச் வாஸ் மேனேஜ் பை மிஸ்

யாரும் சேர்த்து எடுத்து வச்சு தராங்க அந்த வீட்டில் இருக்க அம்மாவோ பாட்டியோ அக்காவோ பெரியம்மாவோதான் எடுத்து கொடுக்குறாங்க வருஷா வருஷம் அப்போ தான் வந்து நல்ல வளச்சல் வரும் அதே மாதிரி நீர் மேலே வீட்டுக்கு தேவையான நீர் சேமித்து கொடுக்குறதும் பெண்கள் தான் கிராமத்துக்கு ஒன்று சேமித்து கொடுக்கறதும் பெண்கள் தான் ஸோ வாட்டர் வாஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் த விமன் ஸோ தேவர் வாட்டர் ப்ரொவைடர்ஸ் லேண்ட் அதால் தான் வந்து அம்மா பெண்கள்ட்டே அம்மாக்கிட்டருந்து அம்மா அம்மாவுக்குறோம் அம்மாக்கிட்டேருந்து பேத்திக்குறோம் அந்த மாதிரி அழகாக போயிட்டு இதெல்லாம் மாற்றினதுனால எயிட்டீன் ஃபிஃப்டியில் மாற்றினதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது இந்த சோ கால் நியூ ப்ராப்ளம்ஸ் வந்து காரணம் தான் ஸோ இந்த சக்தியை நம்ம வந்து வழங்குறது கோவிலில் போய் வந்து மாலையோ பூவோ இல்லைனா போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாகவே நம்ம பாரத தேசத்தில் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட சக்திகள்லாம் யாருன்னா நம்மளோட பெண்கள் தான் அவங்கள வந்து நம்ம திருப்பியும் ஃபுல்லாக ந நம்ம வந்து சட்ட ரீதியாக பழைய என்ன மாதிரி பவர்ஸ் இருந்ததோ இந்த இந்த பூமியில் அது கொடுக்குறேன் இந்த பூமியே சக்தி தான் அது எல் சார் வெல் சார் ரொம்ப 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 அருமையான அழகான கருத்து சொல்லுங்க ஒரு அழகான பாட்டு ஒண்ணு வரும் அட்டுக்கோட்டை கல்லன சுந்தரோட பாட்டுன்னு நினைக்கிறேன் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல அவங்க ஆற நூறு ஆக்குவாங்க அப்பா கையில குடுக்க சொல்லலை வர அம்மா கையில கொடுங்க அவர் ஆற நூறா மாத்திடுவாரு அப்படின்னு தான் பாட்டே வருது ரொம்ப அழகா நீங்க வந்து எப்படி ஒரு மெட்டரி ஆபிள் சுசிக்க தாய் விழிச்ச முகமாக இருந்த சமூகம் பின்னாடி தந்தை விழிச்சை முகமாக மாற்றப்பட்டு அதனால எப்படி நம்ம எவ்வளவு கேடுகளை கல்ச்சுரல் ஆவா அனுப்பிச்சிட்டு இருக்கோங்குறத அழகா சொன்னீங்க இங்க போ சார் கிட்ட ஒரு இது கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி நீங்க பாக்கும் பொழுது நிறைய பெண் ஆராய்ச்சி மாணவர்களும் உங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அவங்களுடைய கலாச்சார விஷயங்களை பாக்குறீங்க அப்போ அது வந்து இன்டர் கல்ச்சுரல் அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு இப்ப ஈவன் இப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து தே ஆர் கமிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அலாங் வித் ஒன் ப்ரொஃபசர் டு ஹாவ் அ கல்ச்சுரல் இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் ஸோ யூனிவர்சிட்டி சர்வ்ஸ் எஸ் எ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்டர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் தாங்கிகள் இப்போ விவேகானந்தா ஆகட்டும் தீன்தயாள் ஆகட்டும் ஒரு சரி நாராயணகுரு and then dayananda uh, saraswati uh, so those are all the people who, have, who just uh, served as a best uh, platform platform mm -hmm. uh, in order to propagate the cultural values even at chicago conference la vivekananda when he was uttering the word brothers and sisters of the united states of oh. america entire forum the club அதுதான் ஃப்ரெட்டர்னல் கான்செப்ட் இட் இஸ் ஆசோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியாண்டியோ டெமோக்ரெட்டிக் ரிபப்ளிக் செக்குலர் சோரீன் சோஷலிஸ்டிக் அது மாதிரி லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபிரட்டர்னிட்டி அந்த ஃப்ரெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க மட்டும்தான் உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் உண்டு நம்ம அப்படித்தான சார் பிளெஜே எடுத்துக்கிறோம் இந்த ஆட்சியர்கள் உடைய சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்கிறோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஹரி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம சங்கர பத்தி சொல்லிட்டீங்க சக்தி பீடம் போயிட்டீங்க அதே போல ரா மிகப்பெரிய வந்து இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய தொடர்பு வைணவ சித்தாந்தங்கள்லயும் இருக்கு அதை கொஞ்சம் பார்க்கலாம் நினைக்கிறேன் இதுல வந்து நம்ம வந்து மூணு விதமா நம்ம நம்ம பார்க்கலாம் நீங்க வந்து சங்கரர் சொன்னீங்க ஆதி சங்கர வந்து கேரளாவில் வந்து காலடியில் பிறந்து பாரத மோசவ இது போய் கோதாவரி போய் அங்கேருந்து போனார் துவாரகா போய் போனார் காஷ்மீர் போனார் அங்கே வந்து அவர் வந்து ரெண்டு பெரிய நூல்கள் எழுதினார் அவர் காஷ்மீரை போய் தான் நம்ம சௌந்தரிய சௌந்தர்யலகரின்னு சொல்கிறோம் நம்ம அந்த நூல் அங்கே தான் எழுதினார் அப்புறம் வந்து சிவான் லஹரி அதுவும் எழுதினார் ரெண்டு நூல் அங்கே எழுதினார் அவர் அவர் எல்லாம் கடைசியில் வரைச்ச காஞ்சிபுரம் தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அங்கே பாருங்க ரெண்டு இன்னும் எழுந்தது அவர் அவர் வந்து சிவக்ஷேத்திராக போய் அங்கே எழுதியிருக்கார் அவர் அது ஆதிசங்கரை விசிட் பண்ணு அதுதான் அந்த கோயில் பேர் ஆதிசங்கரா ஹில்னே இன்னும் பேர் அவர் வந்து ரெண்டாயிரம் ஆமாம் ஆயிரம் ஆயிரம் அடி ஒசரத்தில் இருக்காது அவர் அங்கே எழுந்தது அந்த ஹில்ல தான் அவர் வந்து உட்காந்து எழுந்தது அவர் அவர் வந்து சிவானந்த லகரி எழுந்த நூல் அந்த கோயிலில் தான் உட்காந்து எழுந்தார் அது பெரிய இப்படி சௌந்தரிய லஹரி வந்து அம்பாலுக்கு எழுந்தார் சிவானந்த சிவனுக்கு எழுந்தார் அந்த நூல் அங்கே எழுந்தது அது அவர் இன்னொன்று சௌந்தரிய லஹரி அதே மாதிரி அவர் எல்லாம் முடிச்சுட்டு பாரத முழுசா அவர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு அவர் வந்து தென்னகம் வரைச்சி அவர் இங்கே வந்து பல ஊருக்கு வந்தார் ஒன்று திருவத்தியூரில் வந்தார் மாங்காடுக்கு வந்தார் காஞ்சிபுரம் வந்தார் மூணு ஊருக்கு வந்து ஒரு ஒரு ரூட்லேயும் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து அந்த அம்பாளுக்கு அவர் வந்து சக்தி பீடம் அமைச்சு இங்கே இருந்தார் அவருக்கு சே ஸோ அவருக்கு வந்து காஷ்மீருக்கும் ஒரு ரெண்டு போயிருக்கார் அவர் அங்கே வந்து ஏற்றத்துக்கு பாருங்க அவர் அவர் வந்து பிரயாணம் பண்ண ரூட் மட்டும் ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கரை டிராவல் பண்ண ரூட் அது எங்கள் பாரதம் முழுசா எங்கெல்லாம் போயிருக்காருன்னு ரூட் வந்து இன்றைக்கு வந்து சுமாராக கணிச்சிருக்கும் அது அந்த சங்கர் விஜயம்ன்ற புக்கிலேருந்து கணிச்சிருக்கும் ஆமாம் இது கணிச்சு அவர் எங்கெல்லாம் போயிருக்காருன்னு ஸோ டேட்டும் இருக்குது அவர் போன ரூட்டும் இருக்குது நம்மளுக்கு அது இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து தென்னகம் வந்து அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு கடைசியாக வந்தார் அது ஒரு இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு ஒப்பீனியன் இருக்குது இன்னொரு வந்து காஞ்சிபுரத்துலேயே அவர் வந்து கடைசியில் முப்பத்தி ரெண்டாவது வயசில் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் அங்கேயே அவரோட சமாதி இருக்கிறது ஒரு வியூ இருக்குது அது ஒரு வியூ இன்னொரு வியூ வந்து அவர் வந்து கேதார் இதை முடிச்சுட்டு திருப்பி கேதார்நாத் வரைக்கும் போயிருக்காரு அங்கே அவரு ஜோதியாக போயிட்டார்னு ஒரு வியூ இருக்கு எந்த வியூவாக இருந்தாலும் ஒன்று அவர் அவர் வந்து இந்த எண்டு தட் இஸ் வடகோடி காஷ்மீரத்துலேருந்து தென் தமிழ்நாடு வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு பிரயாணம் பண்ணியிருக்காரு காலில் பிரயாணம் பண்ணியிருக்காரு இந்த ஊரெல்லாம் எல்லாருக்கும் வந்து அவரோட சித்தாந்தம் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு அது மாதிரி பண்ணியிருக்காரு ஒன்று ஸோ இந்த கான்செப்ட் ஹி ஷேர் திஸ் ஐடியா அக்ராஸ் த லேண்ட் ஒன்று அதே மாதிரி அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் வந்தார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன அவர் வந்து நிறைய நூல் எழுதியிருக்காரு பாஷ்யம்னு நூல் ஸ்ரீ பாஷ்யம் பாஷ்யம் வச்சு அவருக்கு ஒரு பர்டிகுலர் இந்த நூல் இந்த ஃபோட்டோவில் ஒரு முக்கியமாக சொல்லுறேன் அந்த கோவில் அன்னைக்கு வந்து சின்னமாக போயிடுத்து கிளமா போயிருது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அந்த கோயில் இல்லை அந்த கோயில் வந்து ஒன்றுமே இல்லாத இருக்கவே அப்போ என்ன பண்ணாங்க விக்கிரகம் இல்ல ஒன்றும் இல்லை அந்த கோயிலில் அப்போ வந்து இருந்து இவர் வந்து வேணுகோபால் வேணுகோபால் வந்து என்ன பண்ணார்னா ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆதிசங்கர கொண்டு போய் அந்த கோவில்ல இன்னைக்கு வச்சிருக்காரு அந்த டூ தௌசண்ட் டூல வச்சிருக்காரு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு வச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு காஷ்மீர்ல ஆதிசங்கரவரோட கோவில்ல ஆதிசங்கரவரோட விக்கிரம் இல்ல தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் நீங்க அங்க இருக்கு சோ நீங்க சொல்றீங்க எனக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து ஆதிசேகரர் கோவிலுக்கு நீங்க காஷ்மீர்ல வந்து கனெக்ஷன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் தான் இன்னைக்கு அங்க அடார்னிங் தி டெம்பிள் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நாகர் காலத்துல உருவாக்கப்பட்டது சோ அது ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஒரு இது கல்ச்சுரல் இருக்கு நம்ம இப்ப வந்து ராமானுஜர் குருவணம் இருக்கு அவர் வந்து ராமானுஜர் வந்து விருத்தின்னு ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணனும்னு ஆசை அவருக்கு ஆமா அது வந்து இங்க இல்ல அது காஷ்மீர்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க சோ அவரும் அவரோட சீடருமான கூரத்தாழ்வானும் ரெண்டு பேரும் நடந்து காஷ்மீர் போனாங்க அதை வந்து அந்த அந்த புத்தகத்தை பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே தான் அவன் படிக்கணும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரெஃபரன்ஸாக இருந்தாலும் ஸோ ராமலுமே கூரத்தாழ்வானு படித்தார் அவங்க ரெண்டு பேரும் உக்காண்டு ராத்திரி மூணு அந்த அந்த வழக்கில் படித்தாங்க அந்த தீப வழக்கில் படித்தாங்க படிச்சுட்டு கிளம்புறாரு அப்புறம் வந்து ராமலுஜர் வந்து அதில் சில சந்தேகங்கள் யோசிக்கிறாரு அது சொல் அதுக்கு வந்து கூரத்தாவன் பதில் சொல்கிறாரு நான் மொத்தம் படிச்சுட்டேன் அவருக்கு வந்து கூரை ஒரு ஸ்பெஷல் என்ன ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஒரு வாட்டி பார்த்தான்னா ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் அவர் சொல்ல அந்த அந்த நூல் உபயோகப்படுத்தி அவங்க வந்து ஸ்ரீபாஷை எழுதாது ஸோ தமிழகத்தில் எழுத ஸ்ரீபாஷத்துக்கு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து விற்த்தியிலேருந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி இன்னொருத்தர் இந்த மாதிரி வந்து தமிழகத்துலேருந்து அவர் எழுத பெரிய நூலுக்கு பாருங்க பாருங்கள் ஸ்ரீபரம்புத்தூர்லேருந்து அவர் போய் அங்கே காஷ்மீரை போய் அங்கே படிச்சு அங்கே என்ன சொல்ற அந்த விருத்தி வந்து சாரதாதேவியா அவர் கொடுத்தா மாதிரி அவர் எழுதுறாரு அந்த மாதிரி அங்கே அவர் சாரதாதேவியா ராமராஜர் கொடுத்தா மாதிரி அந்த சித்திரம் அதில் இருக்கு உங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து திருமூலம் இருக்கார் சைவ நூல்களில் அவர் தான் பிரதான சித்தர் திருமந்திரம் அவர் திருமந்திரம் எழுதுறதுக்கு முன்ன அவர் இங்கேருந்து காஷ்மீரை போய் அங்க இருக்க காஷ்மீர் சைவ சம

அதை உபயோகப்படுத்தி அவரோட திருமந்திரம் ரொம்ப அழகாக வந்து எடுத்து வந்தார் வெளிக்கொண்டாரு இதுக்கு வந்து காஷ்மீர் சைவிசம்ல எப்படி ராமானுஜரிங் இருந்த மாதிரி அதே பீரியடில் காஷ்மீரத்தில் ஆச்சாரியா அபினவ் குப்தான் இருந்தார் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே சேம் பீரியட் தேர் ஆல்மோஸ்ட் கண்டெம்பரரி சேம் பீரியட் அவர் வந்து காஷ்மீர் சைவிசம்ல பெரிய அவர் தான் இட் அந்த மாதிரி பாதங்கள் நடக்கிறது சோ அது இருக்கு ஸோ அவர் காஷ்மீர் எப்படி நம்ம வந்து வைணவ சித்தாந்தத்துக்கு நம்ம வந்து ராமானுஜரை வந்து ஒரு முக்கிய இதா சொல்றோமோ அதே மாதிரி அங்க வந்து காஷ்மீரத்துல வந்து காஷ்மீர் சைவசம் கிடைக்கும் வந்து ஆச்சார் அனுபவ குப்து குப்தா சொல்றோம் ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் கண்டெம்ப்ரரிஸ் டெ லிஃப்ட் த் பீரியட்

இதே மாதிரி காஷ்மீர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ரிலீஜியஸ் ஒரு பண்டிகை அப்படின்னாக்கா தி யூஸ் டு செலிப்ரேட் லைக் என கிட்டத்தட்ட நான் அங்கே அப்சர்வ் பண்ணதும் காஷ்மீர்ல அப்சர்வ் பண்ணதும் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் கிட்ட அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணதும் ஈவன் பஞ்சாப்ல கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சேம் இருக்கும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவா இருக்கும் சேம் திங் தான் சேம் திங் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி ஆகிட்டு இருக்கு

குரு ப்கஸ்பத்தின்னு நம்ம நட்சத்திரம் ஐ மீன் பிளானட் இருக்குது அது வந்து எப்படி இந்த பூமி பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பிளானெட்டு ஜூபிட்டர் பிளானெட்டு இந்த சூரியனை நம்ம சூரியன்னு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாடி சுற்றி வருது தட் இஸ் டுவெல் இயர்ஸ் ஸோ இட் இஸ் டுவெல் இயர்ஸ் ஸோ இட் ஒரு வருஷமும் இட் என்டர்ஸ் ஒரு ஜோடியாக இல்லைனா ஒரு ராசி

ஜூப்பிட்டர் வந்து ஒரு ஒரு ராசிக்கு போச்சவோ நம்ம வந்து ஒரு ஒரு நதியோடு இணைச்சி அந்த அந்த நதிக்கு நம்ம வந்து கும்பமேளா கொண்டாடுறோம் கும்பமேளான்னு சொல்கிறோம் கும்புனா கும்ப அந்த அந்த பானையில் நீர் பானை அந்த அந்த கனெக்ஷன் இன்னும் அதுக்கு முன்னாறு பேர் இருக்கும் புஷ்கர்ணின்னு சொல்கிறோம் நம்ம புஷ்கரம் புஷ்கர் புஷ்கர் தண்ணியெல்லாம் செய்திருக்கோம் புஷ்கரணி ஏன்னா புஷ்டி கொடுக்கறது நீர் தான் நம்ம உடம்புக்கு வளமை புஷ்டி கொடுக்குற நம்ம புஷ்டி பிஸ்கெட் இருக்குது புஷ்டி இருக்கிறது நம்ம ஆகாரம் புஷ்டியாக இருக்கான் பார்த்து சொல்கிறோம் இல்லையா ஒருத்தர் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நமக்கு ஹெல்த்தி கொடுக்குறது வாட்டர் தான் நல்ல நீர் தான் ஸோ நம்ம என்னன்னா இந்த புஷ்கரணி கும்பமேளா இதுதான் பாரதத்தை க கனெக்ட் பண்ணுறது ஏன்னா ஒரு தொடர்பும் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வருஷமும் இந்த ஜூபிட்டர் குரு பரஸ்பதி ஒரு ஒரு உங்களுக்கு ராசி படிச்சு நுழையும் போது ஒரு நதியில் கும்பமேளா புஷ்கரணி இருக்குது ஸோ அந்தந்த ஊர்ல இருக்க ரிஷி முனி மகன் எல்லாரும் ஒரு ஒரு கும்பத்துக்கும் சேவிக்கு போவாங்க ஒரு ஒரு காஷ்மீர்ல உங்களுக்கு வந்து சைதபுரான்ற ஊர்ல ஜேலம் நதியில உங்களுக்கு வந்து புஷ்கர்ணி இருக்கு ஒரு வருஷம் அப்புறம் வந்து தாமிரபரணில இருக்கிற உங்களுக்கு புஷ்கர்னி ஸோ நார்த்தா சவுத்துக்கு ஸோ தாமிரபரணி நதி புஷ்கர்னி இங்கே இருக்கு அதே மாதிரி காவேரி புஷ்கர்னி இருக்கு மகாமகம் கும்பம் இருக்கு புஷ் கர்னி ஸோ ஒன்னு ஒன்றுத்துக்கும் நடந்து போவாங்க எல்லாரும் உங்களுக்கு ஸோ சைதபுரால ஆரம்பிச்சு ஜேலம் நதியில கண்டிருப்பால் டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சு சிந்து நதி ஜேலம் நதி இல்லை சேர்கிற இடத்துல அங்கே இருக்கு புஷ்கர்னி ஸோ நார்த்ல இருந்து சவுத் நம்மளுக்கு புஷ்கரணி மூலமாக எல்லாரும் அவ்வளோ ஆயிரம் பல ஆயிரம் பேர் நடந்து போகிறாங்க நடந்து போச்சு என்ன பண்ணுறாங்க அந்த ஊர் கதைகள் சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களோட பழகிறாங்க அந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்றாங்க அந்த ஊரோட என்னென்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகள் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்டைல் கலையோ இல்லைன்னா சாப்பிட்ற கலையோ இல்லைனா வந்து வாழற கலையோ ஒன்று ஒன்று சொல்லித்தராங்க ஒருத்தருக்கும் பகிர்ந்துக்கிறாங்க ஸோ இது வந்து நான் ஒருத்தர் சேர்ந்து பகிர்ந்து பாரதேச முத்திரம் என்னென்ன கலைகள் இருக்குதுன்னா ஒரு ஒரு ரிஷி முனி சான்றோர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் பகிர்ந்து சேர்ந்து பேசுகிறது தான் இந்த கும்பமேளா புஷ்கரணியோட ஒரு மிகப்பெரிய பங்கு பொறுப்பு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரம்லாம் ஒன்றி இருந்தது ஏன்னா இவ்வளோ ஆயிரம் பேர் ஒரு ஒரு நந்தி தட்டு ஒரு கிளாக் ஒர்க் மாதிரி இந்த பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு பெரிய நந்தியில் இருக்கு விழா இருக்குது அவ்வளோ பேர் அதுக்கு போய் போய் வந்துட்டு இருக்குவே கண்டினியூஸ் மக்கள் போய்டே இருக்காங்க சுற்றிட்டே இருக்காங்க சச்சன் போய்டே இருக்காங்க ஸோ போச்சு எல்லா ஊரிலோட ஊர் கதைகள் அந்த ஊரில் இருக்க சிறப்பு அந்த ஊரில் அவங்க பண்ணுற விதமான சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து பேசிட்டு அழகாக பண்ணுறதுனால தான் இந்த பாரத தேசம் ஒன்றுக்கு ஸோ இந்த பைண்டிங் ஃபேக்டர் ஆஃப் த நேஷன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரத்தில் ஆரம்பித்து சிந்து நதியில் ஆரம்பித்து தாமிரபரணி நதி இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நீங்கள் மேற்கே இருக்க நதிகள் சரஸ்வதி நதியிலேருந்து கிழக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்றது அந்த பக்கம் ஈஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து குவஹாட்டி கிட்டே இருக்குது பிரம்மபுத்தி சேர்த்து விட்றது இதெல்லாம் சேர்த்து விட்டது வந்து உங்களுக்கு வந்து இந்த நதிகளோட நம்ம பண்ணுற இணைப்பு வாட்டர்ஸ் இது வந்து டிரான்ஸ்ஃபர் வாட்டர் வேறு அது வந்து நதி இணைப்பு இது வந்து கலாச்சார இணைப்பு இது இதனால் ஸோ இணைப்பு வந்து அந் அந்த நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் ஸோ ஸ்நானம்னு போய் பண்ணுறது ஒரு ஒரு சின்ன விஷயம் தான்

ஆனால் மக்கள் இப்போ ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்து பகிர்ந்துட்டு ஐடியாஸ் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா அதான் தான் சாவடி சத்திரம் வந்து எல்லா ஊர்லேயும் இருந்தது வந்து மக்கள் வந்து ஏன்னா இங்கேருந்து டைரக்டாக வந்து அவங்க ஹெலிகாப்டர்லேருந்து நீங்கள் வந்து தாமிரப்பட்டினேருந்து சைதபுரா புஷ்கர்ணிக்கு நீங்கள் வந்து போயிட முடியாது போகணும் ஸோ எல்லா ஊர்லேயும் அதனால தான் உங்களுக்கு வந்து சாவடி சத்திரம் எல்லா பத்து கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு ஒரு சாவடி சத்திரம் உண்டு இருந்து தங்கி பத்து பத்து கிலோமீட்டர் ஒரு நாள் போய் பாரதமுட்சி போ ஸோ இந்த புஷ்கர்ணி இந்த கும்பமேளா காஷ்மீரும்

நீர்னா நீர் வாட்டர் பாடி அது அந்த ஊர் மொழியில காஷ்மீர் மொழியில் காஷ்மீர் வந்து காஷ்யப்பர் ரிஷில இருந்து வருது காஷிப்ப மொழியிலேருந்து வருதவர் ஸோ காஷ்யப்ப மொழின்றவர் அந்த ஊர்ல வசித்தவர் அவர் பெரிய ரிஷி அந்த ஊரில் வசித்தவர் அவர் காஷியப்பர் ரிஷிக்கு வந்து காஷியப்னா என்ன அர்த்தம் ஒளி மயமா இஸ் ஹேலோ ஹேலோ காற்றிலேயே தலைக்கு பின்னாடி க்ளோரா க்ளோ தெட் இஸ் எல்லாருக்கும் ஒரு ஆராஸ் நீங்கள் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரா க்ளோ இருக்குது மூணுக்கு பார்த்தா ஒரு ஆரா க்ளோ இருக்குது மூணுலேருந்து இடத்துக்கு பார்த்தா ஒரு ஆரா க்ளோ இருக்குது எனி பாடி இஸ் நாட் எமினேட்ஸ் ஆரா க்ளோ ஸோ காஷியப்ப முனி அங்கே இருந்தால் இருந்தார் அதே மாதிரி இந்த காஷியப்ப முனி வந்து அவரோட வந்து சிறப்பு பாரதம் முழுசாக பறவை இருக்குது மேற்கே பறவை அதனால் உங்களுக்கு காஸ்பியன் சீன் இருக்குது உங்களுக்கு சென்ட்ரலேஷனில் காஸ்பியன் சீல் ஆங்கில வார்த்தை அதுக்கு ஒரிஜினல் வார்த்தை காஷ்யப்ப சாகர் தான் அது ஓ அதுதான் ஸோ காசியப்ப வந்து அவர் அவ்வளோ தூரம் போயிருக்காரு அதனால காஸ்பியன்சின் இருக்கு அது காஷியப்ப சாகர் அதே மாதிரி மேக் இன் சைனாவில் உங்களுக்கு வந்து கஷ்கர்னு ஊர் இருக்கு காஷ்கர்னு ஊருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து பத்தாயிரம் புத்தூப்பா இருக்கு விஹாராக இருக்காங்க ஸோ அங்கேதான் வந்து நூல்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அவரு தான் அந்த அந்த மாதிரி தமிழகத்தில் பல கோவில் இருக்கு உங்களுக்கு வந்து காசியப்ப முனிக்கும் அவர் அங்கிருந்தாலும் வாழ்ந்தாலும் தமிழகத்திற்கு அவரோட சிறப்பு புகழ் பறவை இருக்கு நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி இது ஒரு ஒன்று விதம் வந்து காஷிப்ப முனி இன்னொன்று சிறப்பு இருக்கு நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு காஷ்மீர்ல அதுக்கு பேர் பாராமுலா அந்த பாராமுலா டிஸ்ட்ரிக்டுக்கு அது இன்னைக்கு ஆங்கிலத்தில் பாராமுலா பாராமுலான்னு சொல்லிட்டோம் ஆனால் உண்மையான பாரத பேர் என்னன்னா அதுக்கு பார்த்தா இந்திய பேர் வராக மூலா வராக வராக

எவ்வளவு வராகர் கோயில் இருக்கு பாருங்க நம்மளுக்கு ஆமா இங்க பாருங்க அவர் பண்ண ஆமா கிராஸ் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து இங்க அதுவும் நீங்க மகபலேஸ்வரம் கிட்ட வராகர் கோயில் இருக்கு ஸ்ரீமுஷ்ணத்துல பெரிய வராகர் கோயில் இருக்கு உங்களுக்கு வரகாசநதி இருக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து சுவாமி கோயில் இருக்கு வெங்கடாச்சல அப்பறம் எல்லாத்தையும் தமிழக மொத்தம் வந்து வராக நிறைய இருக்கு நம்மளுக்கு செயல் வந்து இருந்தாலும் பேர் பாராமுல்லா இன்னைக்கும் பேர் வர நீங்கள் வந்து இங்கிலீஷில் பாராமல் எழுதிங்க நீங்கள் வந்து நீங்கள் இந்திய மொழி அழிச்சா வராக தான் எழுத்துறோம் நம்ம ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இங்கேயும் வராகரோட நம்மளுக்கு அந்த எக்கோ எதிரொலி பிரதிபலன் எதாவது இங்கே இருக்கு ஸோ எப்படி நம்ம பாரத தேசத்தில் ஒரு ஒரு இடத்துல இருக்க நம்மளோட ஒரு செயலை ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டை பாரத முழுசா கொண்டாட இணைந்து இருக்கும் ஒன்னா இருக்கும் அதாவது நம்ம வந்து ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் சொல்றோம் நம்ம ஒரே ரொம்ப அழகாக கொண்டு வந்து இணைச்சிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க வராகம் வராகி வழிபாடு கூட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ சார்கிட்ட கேட்கலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறீங்க காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸையும் பாக்குறீங்க இன்னொன்னு முக்கியமாக இணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக நீங்க பார்க்க விஷயம் அது வியந்த விஷயம் இவ்வளவு அற்புதமா இந்த நாட்டில் அது வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு பார்த்து எந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் எஜுகேஷன் தட் இஸ் தி பிரைமரி வெஹிக்கிள் விச் கேரிஸ் தி கல்ச்சுரல் பிராக்டிசஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஒரு அதிகமாக தான் இந்த குளோபலைஸ்ட் வேல்டில் உங்களுக்கு இந்த இன்டர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருக்கு அபார்ட் ஃப்ரம் தட் அஸ்டானிஷிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கு இப்போ நம்ம தமிழ் கல்ச்சர் இருக்குது பஞ்சாபி இருக்கு கன்னடா இருக்கு அந்த பசங்க இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் எதை பார்த்து வியக்கிறாங்க அவங்க மோஸ்ட்லி வியக்கிறது அப்படின்றத விட ஓகே அகாடமிக் ஆம்பியன்ஸ் அதுமாரி வந்து ஒர்த்தி எஜுகேஷன் இன் டேம்ஸ் ஆஃப் காம்பிடென்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு அப்ரோச் நீங்கள் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்குமே வந்து பீப்புளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபர் ஆகும் நீங்கள் நார்த் இந்தியா போக போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் மேலே இப்போ ட்ரெயின்லாம் போக பா ட்ராவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர ரொம்ப ரஷ்ஷப்பாக இருக்கும் அங்கே இங்கேலாம் கிடையாது இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீங்ஸ் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க இங்கே அங்கே காஷ்மீர்லேருந்து தே ஆர் கம்மிங்

பல வெளிநாடுகளையும் கொண்டு போய் சொல்லி வரீங்க இதில் நீங்கள் நீர் பற்றி பேசும்போது ரொம்ப அழகான விஷயங்களை சொன்னீங்க இந்த பஞ்சபூதங்களில் நீரை மிக முக்கியமான ஒரு விஷயமாக வணங்கக்கூடிய மரபு வந்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஊரில் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சி நம்ம பாரத தேசம் முழுசும் நம்ம வந்து வளமையான நாடாக இருந்திருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஆங்கிலேயர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பஞ்சம்ன்றது வந்து அதுக்கு பஞ்சம் கிடையாது நம்மளுக்கு இந்த நாட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து வருஷா வருஷம் வருஷம் நமக்கு வந்து வர்ஷிச்சுக்கிட்டே இருக்கு நமக்கு அதுதான் உண்மையான விஷயம் எங்களோட சிலுமே இருக்கு வருஷா கம்ஸ் டு வருஷா எவ்ரி வருஷ நம்ம குடும்பம் இருக்கு அதை பார்க்கலாம் எவ்ரி நம்ம வந்து ஒரு வருஷத்தையும் வருஷன்றோம் பாரத தேசத்தையும் வருஷன்றோம் மழையே வருஷம்ன்றோம் நம்ம ஸோ வருஷம் வருஷம் ஒரு வருஷம் வந்துட்டே இருக்கு அதான் தான் ஸோ நம்மளுக்கு வந்து பஞ்சம் பஞ்சுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்ம பார்க்க போனால் இந்த வருஷிக்கிறது நம்மளுக்கு பாரத தேசத்தில் பாரத வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு வருஷத்தை நம்மளுக்கு வந்து மூணு மாதம் தான் நம்மளுக்கு வந்து மான்சூன் ரயில் நமக்கு வந்து பருவமழை எது எது தென்மை இருக்கோ வடகிழக்கோ எது நம்மளுக்கு வந்து மூணு மாதம் தான் அதில் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் அது வந்து கொட்ட போகிறது இல்லை ஆமாம் அது உங்களுக்கு வந்து சுமாராக ஒரு வருஷத்தில் நூறு அவர் தான் உங்களுக்கு மழை ஆமாம் ஒரு வருஷம் ஆனால் ஒரு வருஷத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது அவர் ஏன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு அவர் இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு போட்டிங்களா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது அவர் உங்களுக்கு அதில் உங்களுக்கு வந்து நூறவர் தான் மழை அந்த நூறவர் பெய்கிற மழையை நம்ம சேமிக்கணும் அது நம்ம பாரத கலாச்சாரத்தில் இருக்குது சேமிப்புன்ற பாரத கலாச்சாரத்தில் இருக்குது அது நீராக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி மனையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி நம்ம சேமிப்பு பண்ணோம் அது நம்ம நீங்கள் சொன்ன முதல்ல அந்த பாட்டில் சொன்ன மாதிரி நம்ம சேமிக்கிறது ஸோ இந்த சேமிக்கிறது நம்மளுக்கு வந்து எப்படி ஏரி குளம் குட்டையெல்லாம் தமிழகத்தில் இருக்கா அணைக்கட்டு அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீரில் அதுக்கு பேர் ஜிங்குன்னு பேர் அந்த ஊர் மொழியில் ஜெட் ஐ என்ஜி ஜிங்குன்னு இருக்கு அவங்க அவங்களோட நீர் சேமி ஏன்னா அவங்க மொத்தத்துக்கு நீர் சேமிப்பு விதமே அந்த ஊரோட டொப்போகிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும் அந்த ஊர் கிளைமேட் அந்த ஊர் டொப்போகிராஃபிக் தான் நாங்கள் நீங்கள் வந்து நீர் சேமிக்க முடியும் ஏன்னா அங்கே வந்து ஐஸ்ல இருந்து உருகிய தண்ணி வரணும் அந்த இருந்து எப்போ வெயில் காலத்து வெயில்ல வரைச்சே தான் ஐஸ்ல உருகி தண்ணி வரும் அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் நீங்கள் அதை நீங்கள் ஸோ அந்த ஊரோட பேர் ஜிங்குன்னு பேர் ஸோ நான் எங்களோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம் நாங்கள் நீங்கள் வாட்டர் ஹார்னஸிங் வந்து ஏ டு ஜெட்னு சொல்லுவோம் நம்போம் ஆனால் பாரத தேசத்தில் அப்படி சொல்ல வேண்டாம் நம்ம ஜெட்டு ஏன்னு சொல்லலாம் ஏன்னா லடாக் காஷ்மீரில் உங்களுக்கு நீர் சேமிப்பு விதம் பேர் ஜிங் ஜெட்டு தாமிரபரணி கிட்ட காவேரி தாமிரபரணி கிட்ட உங்களுக்கு நீர் சேமிப்பு சிஸ்டம் பேர் அணைக்கட் ஏ ஸோ ஜெட்டு ஜிங்கில் ஆரம்பித்து நம்மளுக்கு தாமிரபரணி கீழே நாகர்கோவில் கன்னியாகுமரி அணைக்கட்டில் முடிக்கிறோம் ஸோ ஜெட்டில் ஆரம்பித்து ஏ வரைக்கும் நம்மளுக்கு அணை நீர் சேமிப்பு நம்ம பாரத தேசத்தோட ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பு இதுக்கு தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா நாங்கள் அழகாக சொல்லுவோம் நாங்கள் இதுக்கெல்லாம் தேசாச்சாரம் ஆச்சாரம் என்ன அர்த்தம் ரிலிஜியஸா இருக்கிறது இல்லை வாழ்வியல் பிராக்டிஸ் அது ஆச்சாரம் அது ஹிந்தியில ஆச்சாரம் அது ஊர்கா அது இல்ல அது வேற அது ஆச்சாரம் ஆச்சாரம் அது வந்து நம்ம நம்ம வந்து தேசாச்சாரம்ன்றோம் இந்த ஊர்ல இருந்து எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்து இந்து தேசாச்சாரம் ஒரு ஒரு நீங்கள் வந்து பெங்களூர் பண்ணி வேறு தேசாச்சாரம் கேரளா போனால் வேறு தேசாச்சாரம் தமிழகத்தில் ஒரு தேசாச்சாரம் காஷ்மீரில் வேறு தேசாச்சாரம் அஸ்ஸாமில் வேறு தேசாச்சாரம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தேசாச்சாரம் இருக்குது இந்த தேசாச்சாரம் இந்த மாதிரி வெவ்வேறு தேசாச்சாரம் இருக்குது அதில் சேர்ந்து ஒன் சேர்ந்து இருக்கிறது தான் கலாச்சாரம் கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுட்டு அது பிரகாரம் வாழறது தான் விசாரம் ஸோ த ஐடியா தட்ஸ் விசாரம் இஸ் டு ப்ராக்டிஸ் த தேசாச்சாரம் கலெக்டிவ்லி ஆஸ் அ கலாச்சாரம்

ஒரு ஒரு பூமிக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும் நம்ம வந்து காஷ்மீர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷால் போட்டு தான் இருக்கணும் குளிரும் நீங்கள் வந்து நீங்கள் கன்னியாகுமரி நான் ஷால் போட்டு போனோம்னா ஒத்து வராது இங்கே வந்து நான் வந்து யூ கேன் பி ஓப்பன் பாடிட் இன் ஆர் நீங்கள் வந்து மெ இது போட்டுக்கலாம் மெல்ஸ் போடை போட்டுக்கலாம் இங்கே அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இங்கே வந்து செ வெயிலுக்கு செருப்பு அவசியம் அந்த ஒரு குளிருக்கு செருப்பு அவசியம் அந்த மாதிரி ஃபுட்வேர் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக பேசிக் லைஃப் ஸ்டைலேருந்து எல்லா விதமான சிந்தனைகள்லையும் அந்த டொப்போகிராஃபி கிளைமேட் ஹைட்ராலஜி எல்லாம் சேர்ந்து அந்த பழக்கழகம் அந்த மொழி அந்த உணவு எல்லாம் சேர்ந்து வாழறது தான் நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம் சிந்தனை விச்சாரம் அதான் ஒரே பாரதம் வந்தாலும் இவ்வளோ பேர் யூனிட்டி இன் டைவர்சிட்ட கான்செப்ட் இதுதான் அது பியூட்டிஃபுல்லாக ஆங்கில வார்த்தை அது அதுக்கு பின்னாடி எவ்வளோ நம்ம பாரத வார்த்தைகள் அந்த புரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அது ஒரு கிட்டத்தட்ட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் ப்ரொஃபசர் சார் வந்து நிறைய அந்த மாதிரி அக்ராஸ் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லிட்டு சாரோட இன்னொரு வார்த்தை கேட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ராமச்சந்திர குஹானுடைய ஹைலி செலிப்ரேட்டட் ஒர்க் ஒன்று இருக்கு இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படின்னு ஆமாம்

ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம் ஐநூத்தி அறுபது டிவிஷன்ஸ் எவ்வளோ கட்டுப்பாடுல கொண்டாந்து அழகா வந்து கையில வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரே பாரத அப்படியே கையில நம்ம அழகா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அவருடைய பெயரால தான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரே பாரதம் முன்னது பாரதம் அப்படிங்கிற ஒரு அயன்மேன் அப்படின்னாக்கா அதுதான் ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க சார் ஹரிசாருடைய ஒரு அற்புதமான ஒரு உரையோட இந்த நிகழ்ச்சி

ரொம்ப ஐயாயிரம் வருஷம் நம்ம தெரியுமா நம்ம இட்டுக்கிற குங்குவம் பிந்தி பொட்டு நான் என்னோட மனைவியும் அரேபியாவோ இல்லைன்னா அசர்பைஜானோ செட்டில் ஏஷியாவை போனால் எங்களை பார்த்தோடனே எங்களை பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே அப்படி மடிச்சுட்டு ஹிந்து அப்படின்னு கொடுப்பான் பாஸ்போர்ட்டை இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஹிந்து தான் அவங்களுக்கு ஓ ஸோ அது ஒரு தனி மரியாதை இன்றைக்கும் இருக்குது ஹிந்துன்ற அந்த பொட்டு பிந்தியை பார்த்த உடனே அவங்க இந்தியான்னு மதிச்சு அவங்க வந்து ஹிந்து கொடுப்பாங்க அது ரொம்ப விஷயம் அதே மாதிரி நம்ம நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பொட்டு பத்தி சொல்றோம் இல்லையா நம்ம நம்ம வந்து ஊம மொழியில பேசா நம்ம ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு செயல் இருக்கு இந்தியாக்கு என்ன செயல் மொழி ஹிந்தி தான் பொட்டு காற்று தான் இது நம்ம வந்து பாரத தேசம் மொத்தம் இது எங்க இருக்குன்னா ஹரப்பா மோகன்ஜா தரோவில நீங்க எடுத்த அந்த ஆர்டிஃபேக்சர் பாத்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல்ல எக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்கிவேஷன் பாத்தீங்கன்னா அங்கே இருக்க நாலாயிரத்தி எட்நூறு வருஷம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த பெண் பொம்மையில் அந்த அந்த சென்டர் அந்த வகுடு எடுக்கிற இடத்துல இன்னும் கூட வந்து அந்த சிந்துரம் மார்க் இருக்குது இன்றைக்கி அந்த பாகிஸ்தானில் நௌஷேரான்ற ஊரில் இருக்குது எடுத்திருக்காங்க அது ஸோ நீங்கள் கன்னியாகுமரி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வகுடு போட்டு அந்த இடத்துல கல்யாணமான பெண்கள் எடுத்துக்கிறாங்க அது எடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரீ ஸ்டெடியூல் ஒன்று இருக்குது கிடச்சிருக்கு அதுவும் ஐயாயிரம் வருஷம் பழசு அது அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பிந்தி இருக்கு ஒரு ஆண்மகனுக்கு குடிமீரு இருக்கு பிந்தி இருக்கு நம்ம சிக்கான்னு சொல்றோம் குடிமீன் சொல்றோம் உதவ சொல்றோம் ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரெஸ் கல்ச்சர் நம்ம பண்றது ஒன்று அதே மாதிரி நம்ம மேலே உடுத்துற அங்க வஸ்திரம் இந்த பக்கம் தான் ஊற்றிப்போம் முக்காவசி அதுக்கு பேர் யோகா அங்க வஸ்திரம் எல்லாரும் ஊற்றிப்போம் நம்ம எல்லா யாராக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி சாதாரண விவசாயம் இருந்தாலும் சரி ஸோ ஏதாவது வந்து அது வந்து எர்கோனாமிக்ஸ் ஏன்னா இந்த கை ஃப்ரீயா இருக்கணும் நம்ம வந்து வேலை படுறேன் நம்ம வந்து யூஸ் ரைட் ரைட் அந்த மாதிரி இந்த கலாச்சாரம் நிறைய இருக்கு ஃபுல்லா ஸ்பெட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பல தகவல்களை கல்வி சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் ரெண்டு பேரும் இங்க நிகழ்ச்சியோட பறந்துகிட்டீங்க சார் பொது சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்